கடந்த காலமாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். குரல் மன்னிக்க வேண்டும், இதோ கொண்டு கட்டிச்சு பேச முடியல, அதனால நீங்க 1000 கேள்வி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார்? உழைப்புக்கு உறுதியான வெற்றி உண்டு என்ற நம்பிக்கை இருந்தாலும் அவங்களுடைய நோக்கம் என்ன? இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு, பர்ஃபெக்டா நீங்க எல்லாமே பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க, இருந்தாலும் அவங்களுடைய நோக்கம் என்ன? தேர்தல் நிக்கிறதுக்கான காரணம் ஆதார் இருக்குன்னு சொல்றோம். அவங்களுடைய நோக்கம் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்ச சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த ஸ்கிரீன் பிளே எங்க போகுதுன்னு தெரியல, ஏன்னா அந்த டைரக்டர் சார் சிட்டிங் பிளேயர், அவங்க தான் அந்த ஸ்கிரீன் பிளே பண்ணி ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த எங்க போய் முடியுது எனக்கு தெரியாது, அவங்க தான் அதை கேட்கணும். அவருடைய நோக்கம் என்னன்னு எனக்கு புரியல. நோக்கம் என்ன வாங்க இருக்கு எனக்கு புரிஞ்சிருந்தா என்னைக்கும் நான் சால்வ் பண்ணிருப்பேன். ஐ டோன்ட் ஹேவ் இன்டென்ஷன் தெரியல, இவ்வளவு தூரம் பண்ணிருப்பேன். சமாதானம் என்ற பேச்சுக்கு இடமில்லை, நாங்க இன்னைக்குமே சமாதானத்துக்கு போல ஒவ்வொரு முறை பேச்சுவார்த்தையோட பேசுறோம். சமாதானம் நாங்க பண்ணுவோம். இல்ல அவங்க வந்து போனது வந்து அவங்க பேசுறது வந்து ஏன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பல பேர் வந்து ஒரு புறம் மூத்த கலைஞர் சிடி சவுந்தரா அவர்கள் ஒரு பேட்டி பார்த்தாங்க, ரோஜா அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தார்கள். அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கும் முறையில் இது ஏன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்ற ஒரு கருத்தை பதிவு செய்தார். உரிய அவங்க தான் ராஜ்நாத் தூது போறதுக்கு நான் தான் சொல்றோம். சமாதானம் பேச வேண்டுமா? நடிகர் சங்கத்தின் தலைவர் செயலாளர் உட்பட நாங்க போய் உட்கார்ந்து பேசுறோம், அது பேர் சமாதானம். இந்த சமாதானம் நாங்க போல நாங்க வந்து வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும் எங்களுக்கும் தெரியும். ஆனா அந்த சமாதானம்ன்றது அதாவது ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் இருக்காங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், தெரிந்த ஒரு நண்பர் ஒரு நம்பி இருக்காங்க, கருத்து வேறுபாடு நடந்திருக்கு. இந்த ஆங்கிலத்தை சொல்ல லாஸ்ட் டிச் எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாச்சும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சிலர் சிந்திக்கலாம், சிந்திக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. கான்ஸ்டியூஷன் 19 வெரி கிளியர்லி இண்டிகேட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அதனால அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணலாம். பதிவு பண்ணும் போது அந்த பேர் சேர்த்து வச்சிட முடியுமா நினைக்கிறது தவறு கிடையாது, அது பேர் சமாதானம் அல்ல. அந்த இரு உள்ளங்களும் சமாதானம் ஆக முடியுமா என்று சிலர் எண்ணங்களாக இருக்கு. கமலஹாசன் சாருக்கு பின்னாடி இன்ஸ்டிகேட் பண்ணிருக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறமா டோன்ட் யூ திங்க் கேம் எ பிக் சர்க்கிள், அதுக்கு அப்புறமா அது பெருதான மாதிரி உங்களுக்கு தோணிச்சா? அப்படி எனக்கு தோணல சார், ஏன்னா நான் உண்மையை மட்டும் தான் சொன்னேன். என்னுடைய ஆதங்கம் வேறு, ஏன்னா அவங்க என்ன கேட்டாங்க, ரகசியங்களை வெளியிடுவீர்கள்னு சொன்னீங்க, வெளியிடுங்கன்னு சொல்றாங்க. நான் சொன்னது ரகசியமா தான், நீங்க கிளாரிஃபை மை செல், என் உள்ளத்தின் அடித்தளத்தில் இருந்த ஆதங்கங்களை வெளிப்படுத்துவேன்னு சொன்னேன். அப்ப ஆதங்கம் என்னன்னா, நான் வந்து கலந்து வந்த 33 ஆண்டு கால பயணத்தில் நான் சந்தித்தவர்கள் பேசியவர்கள் என் முன்னே ஒன்று பேசுவது புறம் பேசுவது எல்லாம் நான் பார்த்துறேன், அதனால அந்த ஆதங்கத்தை வெளியிட சூழ்நிலை உருவாகிவிடுமோ என்று ஐயப்படுகிறேன் என்று தான் சொன்னேன். திரு கமலஹாசன் அவர்களுக்காக அந்த விஸ்வரூபம் இருந்து அவர் நன்மையில வந்து உத்தம விளங்க வரைக்கும் எப்படி இன்வால்வ்னா, ஒரு தயாரிப்பாளர், அந்த தயாரிப்பாளர் ஒரு கலைஞருடைய படம், அவங்க ரெண்டு பேருடைய படம் ரிலீஸ் ஆகிறது காரணம் வந்து அவங்களுக்கு நிதி பற்றாக்குறை. அதை பேசுறதுக்கு நான் ஊர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்தவனே கூப்பிட்டாங்க, 36 மணி நேரம் உட்கார்ந்தேன். தோ இட் இஸ் நாட் அ கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர்ட் வித் தி ஆர்ட்ஸ் அசோசியேஷன். அது வந்து ஒரு சரத்குமார் ஒரு நபர், நடிகர் சங்க தலைவரா இருக்காரு, ஒரு கலை உலகத்தை தெரிந்தவர், 33 ஆண்டுகள் இருக்காரு, நாட்டாமன் படத்தவர் நடிச்சிட்டாரு, அவர் கூப்பிட்டா அவர் வழக்கு லட்சம் நல்லா பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்லுவாரு, கூப்பிட்டுருக்கலாம். ஆனா 36 மணி நான் தூங்கல, உண்மையில கண்ணு கூட மூடல, உழைச்சேன் குறைஞ்ச சார். நன்றி மறப்பது நன்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று, நன்றிக்காக நான் செய்யல, உலகம் அழைத்தது நான் சென்று சென்றேன், இதுக்காக நான் வந்து போய் பண்ணேன். அவர் முன்மொழியும் போது அது எனக்கு வந்து வருத்தமாக இருந்தது. நபருக்காக நான் உழைக்கிறேன், அவர் கையெழுத்து போனோம், சரத்குமார் நமக்காக இந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்றது எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சிந்திக்காத போது, அவர் கையெழுத்துற போது அது நியாயமாக இருக்கிறதா என்று கேள்வி. நீங்க பேசுறீங்க, அவசியம் கிடையாது, இப்படி கிடையாது சார், அதான் சொல்லிட்டு அவசியம் கிடையாது, அன்னைக்கே சொல்லிட்டேன், நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை துரோகம் விளைச்சு விட்டா நான் சொல்ல பேசியே.
நான் சொன்னது அந்த நன்றியை பத்தி நான் சொன்னேன். ஐ அம் நாட் எக்ஸ்பிளைன் எல்லாம் தேங்க்ஸ்க்காக நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். திஸ் ஜாப் இட்ஸ் இஸ் தேங்க்லெஸ் ஜாப் சார். சார் வெரி டிஃபிகல்ட் ஒன் செகண்ட். நான் கேட்க ரொம்ப சார் இருக்கு சார். இங்க நான் போல சார் தனி ஒரு ஒன்று கிடையாது. நடிகர் சங்கம் வந்து வெளிப்பாடு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் வந்து அலைபேசியில் தான் அவர் பேசினேன். நேரில் அவரை சந்திக்கவே இல்லை. அன்னைக்கு கூட அவர் ரூம்ல உட்காந்துருந்தார், அலைபேசியில் பேசினார். பட் வி டாக்கிங் வெரி பிக் ப்ராப்ளம் ஆஃப் ரிலீசிங் எ ஃபிலிம். வேர் தேர் இஸ் கோயிங் டு பீ எ லாட் ஆஃப் சிச்சுவேஷன் ஆல் அப்படின்னு சந்திச்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு அங்கே உட்காந்துனா இல்லையா? அன்னைக்கு இருந்து அனுப்பிச்சவங்க நிறைய பேர் வந்து டெலிவிஷன் வச்சுருந்தாங்கன்னா 1:30 மணிக்கு நான் கீழே இறங்குறேன் கமல் அவர்கள் வீட்டில இருந்து. அன்னைக்கு அதுக்கு தான் ஒர்க் பண்ணேன். மித்தவங்களுக்காக நான் தான் ஒர்க் பண்ணேன். என்னுடைய பொறுப்புல இருந்து ஒர்க் பண்ணேன். அது பொது பிரச்சனையா இருந்தால் கூட ஒர்க் பண்ணேன். எனக்கு தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஆதாரம் இருக்கணும் சார். சொசைட்டி அப்ப அதுதான் நீங்க பாக்கணும் போல அன்னைக்கு சொல்லல இன்னைக்கு சொல்ல கிடையாது. அன்னும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஐ டிபெண்ட் சோ மெனி டைம்ஸ். எவ்வளவு தூரம் நான் பிரஸ் சந்திச்சிருப்பேன், எவ்வளவு தூரம் இதே கருத்தை சொல்லியிருக்கேன். ஏன் வந்து பேசல, ஏன் வந்து பேசல? நீங்க வந்து பேசுறீங்க, நீங்க வந்து பத்திரிக்கையில தான் பேசுறீங்க. நான் லாஸ்டா கொடுத்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட நாசர் அவளுக்கு எழுதிய கடிதத்தை நான் பத்திரிக்கையில அட்வர்டைஸ்மெண்ட் தான் போட்டேன். அது கூட ஒரு குற்றச்சாட்டு. அது கூட நடிகர் சங்க படத்துல தான் கொடுத்துருக்காங்க. எஸ்ஆர் பப்ளிசிட்டி நிறுவனத்தை பில்லு பே பண்ணிருக்கேன். அந்த பில்லு கூட நான் காட்டு. சார், நடிகர் சங்கம் வந்து கடன்ல இருக்க பல கோடி கடன். இல்ல ஒரு சங்கம் அவ்வளவு கடன் வரதுக்கான காரணம் என்ன சார்? அவ்வளவு சார், அவ்வளவு கோடி கணக்குல ஒரு கடன் வந்துச்சுன்னா அது எதனால வந்துச்சு சார்? அவ்வளவு கோடி கணக்கு சார், நீங்க வந்து அதுக்குள்ள சரித்திரத்தை பாங்க சார். 1952 நடிகர் சங்கம் தோங்கப்பட்டு கடன் வாங்குறாங்க. சிறிய அமௌண்ட் 18 lakhs வாங்குறாங்க சார். அது கட்ட முடியாம கட்ட முடியாம காலம் கிடத்தியதால் இன்ட்ரெஸ்ட் மேல இன்ட்ரெஸ்ட். வங்கியோட ரொம்ப சந்தோஷமா உட்காந்துருக்காங்க. ஏன் உட்காந்துருக்காங்கன்னா ப்ராப்பர்ட்டி பிரைஸ் இன்க்ரீசிங். ப்ராப்பர்ட்டி வந்து 6 கோடி ரூபாய் கிரவுண்ட்னா நான் சொன்ன சார், 108 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி சார். 4 கோடி என்னைக்கான வித்து வாங்கிக்கலாமே, அந்த தைரியத்தை அவங்க இருக்காங்க. தே ஆர் நாட் பிரஸ்ட் ஃபார் இஷ்யூஸ். அதனால நான் பேசுறேன் சார், நல்லா ப்ராப்பர்ட்டி உட்காந்துருக்கனால நீ எவ்வளவுதான் இது போனாலும் வித்து வாங்கிக்கலாம் நினைக்கிறீங்க சார். ஓபன் பண்ணேன். மீண்டும் கடல்ல விழுந்துருமோ நாங்க பயந்தோமே. வருமானம் வரணும் சார். இட் கிராண்ட் வேஜஸ் வர நிறைய பேர் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி வந்திருந்தா தெரியும் சார். நெக்ஸ்ட் டைம் வி வில் அண்ட் கம் அண்ட் சிட் ஆன் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி. ஐ கால் சம் ஆஃப் யூ ஸ்பெஷல் இன்வைட்டீஸ். அங்க வரும்போது அந்த உறுப்பினர் பலருக்கு பல பிரச்சனை, கல்வியாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும், கேட்கிற இனாமஸ் டிக்கெட். அது ஒரு 1 லட்ச ரூபாய் தான் என் பையனை காப்பாற்றி பண்ணல. அப்ப சில சமயம் நான் நடிகர் சங்கத்தான் இருக்கு, உறுப்பினர்லாம் சேர்ந்து ஒரு பணம் கொடுக்கலாம். சங்கத்துல இருந்து மனிதாபிமான ஹியூமானிடரியன் கிரவுண்ட் அப்படி எவ்வளவு கூட மேக்ஸிமம் 5000 கொடுக்கலாம் சொல்லுது. நம்ம ஒரு 25000 கொடுக்கலாமான்னு கவிட்டி கேட்டு 80000 நான் 25000 தரேன். $25 crores. In 6 years, you finish 15 crores. You still have to 10 crores.
அப்படி கேட்கலாம் பண்ணாம சார் ப்ரொஃபஷனல் க்ரோத் போய் படிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு மாணவனுக்கும் உதவி செய்கின்ற ஒரு சூழலை நடிகர் சங்கத்தினால் உருவாக்க முடியும். அப்பாற்பட்டது ஒரு சங்கம், அந்த சங்கத்தை எல்லாருமே இருக்கணும். ஆனா அவங்க சொன்னது வந்து அவர் பேர் வந்து ஆக்டர் விஷான் இல்லை, பேஸ்புக் அவர் பாத்தீங்கன்னா அவர் பேர் வந்து அந்த பேரை பயன்படுத்திருக்காங்க. ஆனா வந்து அது பேரை அவங்க சொல்லியிருக்காங்க. சந்திரபாபு அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருன்னு சொல்றீங்க? நடிகரை சொல்லுவீங்களா? சந்திரபாபு நாயுடு சொல்லுவீங்களா? ஐஸ்வர்யா அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரை சொல்லுவீங்க? என் அண்ணன் மகன் பேரும் ஐஸ்வர்யா தான். ஐஸ்வர்யா ராயின்னு சொன்னா தான் தெரியும் சில பேருக்கு. ஒரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அவங்க சொன்னது வந்து உடனடியா யூ ஷுட் டிஃப்யூஸ் சிச்சுவேஷன் சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திடீரென்று ஒரு உணர்வு வரும், திடீரென்று ஒரு வெளிப்பாடு வரும். அந்த வெளிப்பாடை உடனே சொல்லிட்டாங்கன்னு நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், படுத்தா குத்தம், அது மாதிரி பிடிச்சிக்கிட்டா சொல்லிட்டாங்களா? அவங்க வேகத்தை சொல்லிட்டாங்க. அது வந்து குற்றம் குற்றம் அதை வச்சுட்டு அந்த இடத்துல டிவைட் பண்ணி அதில் போயிடுவாங்களா? அதல்ல. நானே வந்து வைரமுத்து ஒரு முறை வந்து ஒரு விழாவில் சொன்னார். சொல்லும் போது ரஜினி அவர்களுக்கு நான் எழுதிய அந்த பாடல் தான் தமிழர் என்று அதை அறிமுகப்படுத்தியது என்று சொல்லும் போது நான் பேசும்போது சொன்னேன், ரஜினி அவர்கள் தமிழன் தான், ரஜினி யூ ஆர் அ தமிழியன் அப்படின்னு சொன்னது சரத்குமார் அவர்கள். ரஜினி சார் போய் கேளுங்க, இ கால் மீ அப் இன் தி நைட் அட் சரத் நல்லா பேசுனீங்கன்னு சொன்னாங்க. அதனால அந்த பாகுபாடு பார்க்காத ஒரு கலைஞராக அவர் ஜாதி மத மொழிக்கு அப்பாற்பட்டு ஒரு புதிய சமுதாயத்தூராக பாடுபட வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும். நடந்த ஒரு பிரச்சனை தான் தொடக்க புள்ளி, அதுல இருந்து தொடங்கி அதுக்கப்புறமா தான் அந்த பில்டிங் இஷ்யூக்கு அது போச்சு அப்படின்னு வந்து அவங்க வந்து பிரஸ்ல சொன்னாங்க. அதுக்கு உங்க ரியாக்ஷன் நன்றி. அதை சிசிஎல்லையும் ஊழல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சிசிஎல் வந்து பிலாங்ஸ் டு ஹூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீக். அன்புச்சோதர் அப்பாஸ் நாங்களாம் ஒரு செயற்குழு உட்காந்து பேசிருக்கும் போது நிறைய வந்து சூசைட்லாம் வந்துச்சு. நடிகர் தத்துவாங்க கவுன்சிலிங் வைக்கலாமா அப்படின்னும், கவுன்சிலிங் வச்சா நம்மளோட விஷயத்தெலாம் அவங்கள்ட்ட சொல்லுவோம், அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எதுக்காக கவுன்சிலிங்கா, இல்லை நாங்களே பேசி தீர்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன நினைச்சோம்னா செகண்ட் சண்டே இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணலாமா, நம்ம எல்லாரும் சந்திக்கின்ற வாய்ப்பு வருமா, கிரிக்கெட் ஆடலாமா, ஃபுட்பால் ஆடலாமா, ஹாக்கி ஆடலாமா, ஸோ தட் யூ ஆல் குட் மீட் ஆன் செகண்ட் சண்டே. சென்னையில் ஒரு கிரவுண்டுக்கு போயிடுவோம், நம்ம கூட்டாஞ்சி வர மாதிரி எல்லாரும் வீட்டில் சாப்பாடு கொண்டு வருவோம், கிரிக்கெட் ஆடுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சதான் அப்பாஸ் வந்து கிரிக்கெட் சொல்லுவோம், கிரிக்கெட் பேசிட்டு அது கிரிக்கெட் மோஸ்ட் பாப்புலர் கேம், கிரிக்கெட் ஆடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது விஷ்ணு என்னுடைய ஒரு நபர் வந்து வர ஹைதராபாத்லேருந்து, இ கம்ஸ் வித் பிஸ்னஸ் ப்ரொபோசல், பிஸ்னஸ் ப்ரொபோசலில் வி கான்ட் இன்வெஸ்ட் ஃப்ரம் நடிகர் சார், வி கான்ட் டேக் த ரிஸ்க். அப்போ நான் சொன்னேன் இப்போ வந்து ரடான் மீடியா இருக்கு, வீல் இன்வெஸ்ட் பண்ணு சொல்லி ஃபோர் இன்வெஸ்டர்ஸ் இன் சிசிஎல். ப்ரொமோட்டர்ஸ் வந்து விஷ்ணு, திருமல், மூர்த்தி அண்ட் ரடான் மீடியா ரெப்ரஸண்ட் பை தி டைரக்டர் சரத்குமார். இன்வெஸ்ட் 75 lakhs அண்ட் 3 crores ஃபார் இன்வெஸ்டட் இன் செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக். அதில் ஒரு அங்கமாக அந்த டீம் நிற்கும் போது சென்னை ரைனோஸ் துவாப்பு இன்வெஸ்டர் கண்டுபிடிச்சார். அதில் வந்து ஒரு டீம் இருந்தது, ஃபர்ஸ்ட் இயர் விளையாடும் போது நல்லா இருந்தேன், கப்பு கோப்பை நான் பார்த்தீங்க. அப்போ அதன் பிறகு வந்து அது வந்து அட்வைசராக போட்டுக்கிட்டாங்க. அப்போ அதில் வந்து செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்ல வந்து அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து அடுத்த முறை விளையாடும் போது அவங்க வந்து ஃப்ரீயாக விளையாடல, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, தே கெட்டிங் பெய்ட். அந்த இடத்துல வந்து நான் வந்து நினைக்கலாம், இப்போ வந்து சரத்குமார் வந்து எஸ் டோல்தம் டு இன்வெஸ்ட் த்ரூ ரடான் மீடியா ஓர் எழுதி கொடுத்துருங்க, 75,000 எப்படி திரும்பி வரும்னு நினைக்கிறீங்கன்னு. ஐ டுக் த ரிஸ்க் அங்காட்டி அந்த கோர் சொன்ன பிறகு அந்த சென்னை ரைனோஸ் டீம் நிற்கப்படும் போது, சென்னை ரைனோஸ், கர்நாடகா புல்டோசர்ஸ் என்ன போட்டிருக்காங்க அப்புறம் அவர் வந்து கேப்டன் சொன்னாங்க, எனக்கே தெரியாது, அதை நான் கருத்து பதிவு பண்ணியிருக்கலாம், அது கூட நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம்
அதனால உருவாக்கலன்னு தெரியாது. ஏன்னா என் மனைவிக்கு என்ன அதிகமா தெரிஞ்சிருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அது என்னென்ன ப்ராப்ளம் எதுக்காக வந்துச்சுன்னு அவங்க தான் கேட்கணும், மனசு தொட்டு கேட்கணும். ஓப்பனாகவும் பல விஷயம் பேசிட்டேன் விஷாந்தவர்கிட்ட. இன்னும் வேறு சில காரணங்களுக்கே தெரியாம இருக்காது. கேட்கணும்னு சொல்லணும்னு நினைச்சா கூட இன்னைக்கு கூட ஃபாதர் ஐ கேன் சே தட் இட் மை ஹர்ட் மீ பட் ஐ வில்லிங் டு சே ஜஸ்ட் அவாய்டிங் தட் சப்ஜெக்ட் பிகாஸ் இட் டசன்ட் கன்சர்ன் திஸ் அசோசியேஷன். ஆக அதெல்லாம் எனக்கு வந்து வருத்தமே கிடையாது. ஐ ஹவ் நோ பர்சனல் அஜெண்டா, நத்திங் அகேன் விஷால் பர்சனலி. பட் அந்த சிசிஎல் குற்றச்சாட்டு சொல்லிட்டு சிசிஎல் வந்து அடுத்த முறை அதிக பணம் கேட்பான்னு சொல்றீங்க, இந்த கம்பெனியை வந்து நினைக்கிற லாஸ் வெரி ஹாப்பி விஷால் டேக்ஸ் ஓவர் கம்பெனி. எங்களுடைய துணை நடிகர்கள் இருக்காங்க நடிகர் சங்கத்துல. அது வந்து நடிகர் சங்கத்துல வந்து எல்லாரும் தண்ணி கொடுக்க நடிகர் சங்கத்தை வந்து அந்த துணை நடிகர்கள் போறாங்க இல்லையா, அந்த கலைஞர்களுக்கு நடிகர் சங்க அக்கௌண்ட்ல பணம் போட முடியாது, சார்ஜ்மெண்ட் ட்ரஸ்ட்ல பணம் போட முடியாது. We have created ATPS artist talent promotion scheme. This account separately for those people. அந்த வந்து சங்க நடிகர்கள் போகும்போது அவங்களுடைய பில் the producers raises on the artist for talent promotion scheme. அங்க பேமெண்ட் கொடுப்பாங்க, அதை எடுத்துக்கூடாதான். 40 லட்சம் வந்துருக்கு, 40 லட்சம் செலவு பண்ணாங்க அப்படின்னா நடிகர்களுக்கு சர்வீஸ் டாக்ஸ் என்று சொல்லும் போது நடிகர்கள் வந்து அந்த சர்வீஸ் டாக்ஸ் கேட்கறது யாருன்னா நடிகர்கள் வந்து ப்ரொடியூசர்ஸ் கேட்கறாங்க. ப்ரொடியூசர் சொல்றாங்க நாங்க வந்து ஏற்கனவே 1 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம்னா ஃபர்தரா வந்து 10-12% நாங்க கட்டணுமா, அந்த பாட்டு எங்களுக்கு வருத. சோ வி ஹேவ் டு மேக் எ ரெப்ரசன்டேஷன். தி ஹோல் இண்டஸ்ட்ரி ஹஸ் டு பீ காட் ஹூஸ் ப்ராப்ளம் இட் இஸ் நடிகர் சங்கத்தை ரெப்ரசன்டேட்டிவ் சங்கத்தோட இஷ்யூ, நடிகர்களோட ப்ராப்ளம். அவங்க சப்போர்ட் அவங்க கூப்பிட்டோம். அதுக்கப்புறம் நீ டிராவல் டு டெல்லி சார் இதுல வந்து ஒரு முறைகேடா இருக்கு சார், இது தவறா இருக்க. நான் வந்து ஸ்டேஜ்ல வந்து நடிச்சேன்னா எனக்கு சர்வீஸ் டாக்ஸ் கிடையாது, நான் கேமரா முன் நடிச்சா சர்வீஸ் டாக்ஸ் இருக்கேன். அந்த ஆக்டர் இன் மூவிஸ் பிலிம் ஒப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கு போகும்போது அவங்க செலவழிக்கணும்னு அவசியம் கிடையாது இல்ல, நாங்க தான் செலவழிக்கணும். என்ன பண்ணுங்க, இந்த 12 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கோம்ல, அதோட டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அது எடுத்து பாருங்க. எவ்ரி இயர் ஏஜிஎம்ல ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அந்த ஏஜிஎம்ல புக் எடுத்து படிச்சு பார்த்தா அதை எடுத்து பாருங்க. எங்கேயாச்சும் ஒரு முறைகள் அங்க இருந்தா சுத்தி காட்டுறேன் சொல்றீங்க. திரும்பி திரும்பி விளக்கம் வந்து தினமும் கொடுத்துட்டு முடியும் சார். நான் கேட்கறேன், அவங்க டெய்லி ஒண்ணு சொல்லுவாங்க, 10 புதன் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட கை கோஸ் ஆன் டு தி பிரஸ் அண்ட் வாட்ஸ் மீடியா கிளாஸ் சார். சார் 33 வருஷம் அப்படி சொல்ற நிமிஷம் சார் கேள்வி பதில் சொல்லுங்க. 33 வருஷம் நான் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். ஐ அம் நோன் உங்களால, உங்களுடைய ஆதரவால. சரத்குமார்னா ஒரு நடிகர் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் இருக்காரு சொல்லுவாங்க. அதனால எனக்கு வந்து டெய்லி நான் போய் பிரச்சர் சந்திச்சு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு பதில் இது, இது சொல்லியிருக்காரு அதுக்கு பதில்னு சொன்ன அவசியம் எனக்கு கிடையாது இல்லையா. நான் வந்து தேர்தல் நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். திடீர்னு சொல்ல வேண்டிய 11th அன்னைக்கு சொல்லியிருக்க வேண்டிய விஷயம் அதெல்லாம். 11th அன்னைக்கு வந்து ஆட்சி இறந்து விட்டார்கள், ஆகவே அன்னைக்கு நாங்க சொல்லல. So 14th நான் வந்து ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன், நான் நீ சொல்லுங்க லேட் ஆயிடுமோ இப்ப கேக்குறீங்க பாத்தீங்களா லேட்னு. இதே லேட்டா நான் 16th சொன்னா குடுக்க அப்புறம் சொல்றீங்க, 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிருப்பீங்களா. அதுக்காக இன்னைக்கு நான் வச்சேன், 14 வந்து ஒண்ணு தொடரும், நிறைய விஷயம் இருக்கு. அதனால இட்ஸ் நாட் தி டைமிங், இட்ஸ் தி ஃபேக்ட் தட் ஐ அம் ட்ரைங் டு சே எவ்ரிடே ஐ டோன்ட் ஹேவ் டு கோ டு பிரஸ் ஆன் திஸ் இஷ்யூ. நான் வந்து டெய்லி பிரசிடென்ட் போய் சொல்லி
என்ன பண்ணுங்க என்ன சார் மதுரையில வந்து நாடக நடிகர்களுக்கு ஒரு ஓட்டுக்கு 15,000 ரூபாய் உங்க அணியில இருந்து கொடுக்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க. இல்ல சார், சம்பந்தமா ஒரு நடிகரே வந்து என்கிட்ட பேசினாரு. என்ன பண்ண நேரம் வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி ஜஸ்டிஸ் அங்க போய் கம்ப்ளைண்ட். ரெண்டாவது, பாண்டவர் அணிக்கு ஓட்டு போட ஆதரவு தெரிவிக்கிற ஆட்கள் மாதிரி இருந்தா அவங்களுடைய ஓட்டுகளை வந்து டைவர்ஷன் பண்றதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சார். சங்கம் நினைக்கிறேன் ஒவ்வொரு புதுக்கோட்டை நாடகத்துக்கு சரத்பால் சொந்த படத்தை என்ன பண்ணிருக்காரு, என்னதான் உதவி செஞ்சிருக்காரு, உதவி செய்ய அவசியம் But there are so many interested persons, individuals and associations, they keep on talking. If avanga vande when they feel idu vande vera mari poda asura last this effort solliya idu mudichu vekkiradhukku ippayachi vaipu irukkaanu nenachathu vande thavaraga ongel solren. So andha thavara adu illa nenathu theriyudhu avanga solranga these people are avanga solranga avanga enna solliranga adha they have found that our services have been very good. We have been constantly doing lot of service. தேர்தலை தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லும் போது அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா கொண்டு வர இப்பயாச்சும் வழி இருக்கா, விட்டு கொடுத்து மனப்பான் இருக்கா, ஒருத்தர் கம்பைன் பண்ணி பண்ணலாமா அவங்க நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு அடிசன் பல்பு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இங்க இருந்து நார்மலா போச்சு சார் ஃபிலமெண்ட்டுக்கு. ஃபைனலி ஹி ஃபவுண்ட் அவுட் அந்த மாதிரி காட் வில் கம், சடன்லி இட் வில் கம், தி ஸ்பார்க் மைட் ஹவ் கம் டு தட். When it comes, doesn't matter, but it has come to them. Very late after that, better late than never. Sir, one more thing. Where is the Sangam? 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 அவர் திராவிட முன்னேற்றம் தூண்டுகிறதா இல்லையான்னு அவர் தான் சொல்லணும். அவர் வந்து இந்த வழக்கு வந்து அவர் சொன்ன தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை அந்த மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க, நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் பூச்சி முருகன் வழக்கை வாபஸ் வாங்கி விடுவான்னு சொல்றாங்க. இது வந்து நியாயமா இருக்கான நான் பொதுமக்களுக்கே விட்டுறேன். பொதுமக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க வாபஸ் வாங்க வைக்கின்ற ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள், அவரை வந்து ஒரு கமிட்டியில் நிக்க வைக்கிறீங்க,
அப்ப இது தடைபட்டதுக்கு காரணமே பூச்சிமுருகன் தெரிந்து அந்த வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டால் அவர்கள் கட்டிடம் கட்டியதாக இருக்கட்டும் சரித்திரம் என்று சொல்ல நினைக்கிறீர்களா? இவங்க கட்டிடம் கட்டா இவங்க எதுக்கு பேர் வருது நினைச்சிட்டீங்களா? அதான் நான் கேட்கறேன் சார். ஒன்பது சார், சமரசம் செய்ய முயற்சி செய்தவர்கள் தயாரிப்பாளர்கள் இவர் தப்பு பண்ணுங்க நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த கோர்ட்ல தப்பு பண்ணேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போலாம், இங்கோட போலாம்ல. சோ த ஜட்மெண்ட் இஸ் ஃபைனல் ஜட்மெண்ட் இஸ் வாட் யூ ஹேவ் டு லுக் அட். அவர் அப்படி பார்த்தா நீங்க அந்த இதுல பாத்தீங்க பொய் விளக்கால் ஜோடிக்கப்பட்டிருந்தார் அவரே சொல்றாரு ஆசர். ரெண்டாவது யோர் சேயிங் யுவர் வித்ட்ரால் சூட் இட் செல். அப்ப எதுக்காக கேஸ் போட்டீங்க? இந்த பாடி வந்து இருக்க கூடாது உங்களுக்கு. சரத்குமார் ராதா ரவி எல்லாம் இருந்தா உங்களுக்கு ஒத்து வரல. சம் ரீசன் வாட் எவர் ரீசன் ஐ டோன்ட் நோ பர்சனலி ஐ ஹவ் நதிங் அகைன்ஸ்ட் கூச்சிமுருகன். அவர் வந்து எங்க கூட இருந்தார், கூட இருந்தவர் வந்து திடீர் வெளியே போயிட்டாரு. தேர்தல் அறிக்கையில கிளியரா சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க வந்து வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அது முதல்ல பண்ணிருக்கலாமா சார்? பண்ணிட்டு கூட என்ன பேசிருக்கலாமா தான் கிளியரா சொல்லிருக்கோமே. சங்க கட்டிடம் குறித்து எத்தனை ஆதாரங்கள் ஆவணங்கள் தங்களிடம் இருக்கும் பொழுது இது குறித்து எதிரணியர இதற்கு முன்னர் தங்களிடமோ பொதுச் செயலாளரோடும் இது குறித்து ஏதாவது விளக்கம் கேட்டிருக்காங்களா? இல்ல இது குறித்து அவர்கள் விளக்கம் கேட்க முயற்சி செய்தார்களா உங்களிடம்? தலைவர் என்ற முறையிலோ பொதுச் செயலாளர் என்ற முறையில தலைவர் தான் கிளியரா சொல்லிடுறேன். நீங்க கேள்வி எப்ப கேட்கறீங்கன்னா பொதுக்குழுவில் ஒப்பந்தம் பெறப்பட்ட பிறகு நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்க உரிமை இருக்கு உங்களுக்கு. ஆனா எப்ப சொன்ன சட்டமன்றத்தை வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஒரு நிமிஷம் திரும்பி போய் கேட்கறது வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. நான் அதே சொல்லிருக்கலாம். ஏன்னா ஏஜிஎம் சார், போர்ட் ஆஃப் டைரக்டர் ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணும்போது ஏஜிஎம்ல நிறைய பேர் எழுந்து கேள்வி கேட்பாங்க, போய் டிவிடெண்ட் இஸ் நாட் டிக்ளேர், என்ன சார் 7 வருஷமா கம்பெனி நடத்துறீங்க, டிவிடெண்டே டிக்ளேர் பண்ணி எப்பதான் டிக்ளேர் பண்றீங்க, இவ்வளவு கேள்வி வந்து நம்ம ஹேண்டில் பண்றோம். அதே மாதிரி ஏஜிஎம்ல வந்து கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்காம 2-3 கேள்வி கேட்கப்பட்டு பதில் சொல்லி ஒப்புதல் வாங்கிய பிறகு டெமாலிஷன் ஆர்டர் வாங்கி டெமாலிஷன் பண்ண பிறகு ஒருத்தர் வழக்கு தொடர்கிறார். அந்த வழக்கு தொடர்ந்த பிறகு நீங்க வந்து நடிகர் சங்கம் பக்கமே வராதவர்கள் வந்து என்ன பேசி இந்த மாதிரி இருக்கிறேன் எதுக்காக வழக்கு தொடர்ந்துருக்காரு எனக்கு புரியல, எக்ஸ்பிளைன் சொல்லி கேட்கறது எந்த விதத்தில் கேட்டிருக்க வேண்டும் தான் கேட்க முடிய அதற்கு கையெழுத்து வேண்டிய தேவையில்லை. சரத்குமாரை சந்திக்க முடிகின்ற சூழலில் அந்த மோஸ்ட் ஆக்சசபிள் ஆக்டர் இன்னைக்கு நான் சொல்ல பெருமைப்படுறேன். எனக்கு போன் பண்ணா போன் எடுக்கிறவன் நீங்க வந்து பேசுனீங்களா தான் கேட்கறேன். பேசி நீங்களாம் கேள்வி கேட்க உரிமை கிடையாது போங்க அப்படின்னு தகாத வார்த்தை பயன்படுத்திருக்கேன்னா இவ்வளோ ஆன்சர் ஏ கொஸ்டின் சொல்லியிருக்கேன்னா வாங்கணும் குற்றச்சாட்டு போடுறோம். அப்ப அந்த பணத்தையும் எங்களுக்கு கட்டி எங்க பேரிலே தான் கட்டப்பட்டிருக்கிறது. That 10,432 rupees was paid by SBI Cinemas to us. I didn't want to lose the money, whatever money that is lying with us in the article association. சார், மிக சமீபத்துல ஜூனியர் பயாலாய் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்லயோ ஒரு ஃபங்க்ஷன்லயோ கேட்கும்போது நான் வந்து தலைவர் அவர்களை சந்திக்க அவரோட வீட்டுக்கு சென்றேன். அதே மாதிரி கேள்வி கேக்குறீங்கன்னு சொல்லி பதில் சொல்லிடுறேன் சார். நான் கொஞ்சம் லேடா போயிட்டேன். அங்க உட்காந்தவங்க. அதனால ஜூனியர் பாலாய் அவர்கள் மதிக்கின்ற ஒரு கலைஞர். அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒட்டாரம் மட்டும் வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூ எடுக்க வந்தேன், அன்னைக்கு வரும்போது உங்களை பார்க்க அனுமதிக்கல அப்படின்னு சொன்னாங்க சார். உண்மையில வருத்தப்படுறேன், பார்க்க அனுமதிக்கலன்னு சொன்னது நான் வருத்தப்படுறேன்.
ஆனா ரெண்டு நபர் பேரை சொன்னார், ஒன்னு கண்ணதாசன் என்ற ஒரு பேரை சொன்னார். கண்ணதாசன் தான் எனக்கு போக சொல்றாங்க. உடனே கண்ணதாசன் கூப்பிட்டேன். கண்ணதாசன் வந்து என் மனைவியின் மேனேஜரா இருக்கார். கண்ணதாசன் ஹஸ் நோ பிளேஸ் இன் மை ஷூட்டிங் ஸ்பாட். என்னுடைய படப்பிடிப்பு தளத்துக்கும் கண்ணதாசனுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவரை கேட்ட கண்ணதாசன், நீ பேசுற நீங்களே துணியை பாட்டு பேசுன்னு சொன்னாரு. துணியை பாறை பார்த்தா கேளுங்க, கண்ணதாசன் பேசினாலும் இல்லையான்னு கேளுங்க. அது இல்லை. அப்புறம் என்ன கேட்டேன், நான் துணியை பாட்டு பேசினேன். அவர் என்ன சொன்னாரு, இல்லை ஒருத்தர் குண்டாண்டாரு, தொப்பெல்லாம் இருந்தது, அவர் தான் பண்ணாரு. உடனே சுந்தரேசன் என் 33 ஆண்டு காலம் என்னுடைய நண்பன் கேட்டேன், சுந்தரேசன் இந்த மாதிரி ஜூனியர் பாலையா வந்து நீ என்ன பார்க்க விடாம வெளியே துரத்துனியான்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னார், நம்பா எனக்கு ஜூனியர் பாலையா தெரியாதா, நான் பண்ணிருப்பேன்னு அவர் சொல்றாரு. அப்புறம் நான் சிந்திச்சு பார்த்தேன், ரகுபதி என் கூட வந்து 33 ஆண்டுகள் ஒருத்தர் பயணிச்சிருந்தார். அண்மையில வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். ஒருவேளை ரகுபதி ஏதோ ஒரு சரத்து நீங்க சரத்து டென்ஷன்ல இருக்காரு, நீ பார்க்க வேணாம், இல்லை அவர் நினைச்சாரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமோ, இல்லை அவர் நினைச்சாருன்னு தெரியாது, நவ் இஸ் நாட் ஹியர். ஸோ அந்த மூணாவது நம்பரை கேட்கணும்னு நான் ரகுபதியை கேட்கணும். அதை நான் வந்து 150 வயசு ஆகின மேல போனோம்னு அவர் கேட்கணும். அவர் சொன்னது அப்படியே உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் இது மாதிரி தலைவரை சந்திக்க போனேன், 2.5 மணி நேரங்கள் என்ன வெயிட் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் தலைவர் வந்து மேக்கப் போட வந்தாரு, ஏதோ சினிமா ஷூட்டிங்காக வந்து இறங்கிட்டு நீங்க கேக்குற இன்டர்வியூக்கு வந்து நான் இந்த மேக்கப் போட போட்டீங்கன்னா என்னோட மேக்கப் கலைஞ்சிரும், அதனால இன்னொரு நாள் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பிச்சிட்டாரு அப்படின்றது தான் பதிவு பண்ணலாம். பதிவு பண்ண சார், இல்ல உங்களுக்கு ஆதாரம் வேணா நான் கொடுக்குறேன் சார், இல்ல இல்ல நான் கொடுத்துறேன் சார் உங்களுக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன், நானு பாலையா ஜூனியர் பாலையா சார் என்ன பேசுறாரு என்கிட்ட இருக்கு வீடியோ கிளிப்பிங் இருக்கு. அவரு பார்த்ததா சொன்னதுக்கு ஆதாரம், அவர் பதிவு பண்ணதா சொல்றாரு, ஒருவேளை விஷாலனி ஜெயிச்சா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஹைபோதெட்டிக்கல் க்வெஸ்சன்ஸ் இப்ப பதில் சொல்ல வேண்டாம், தேச்சு பதில் பேசி வரது.